Happy cooking! இன்னைக்கு வீட்ல எப்படி பானி பூரி செய்யறதுன்னு பார்க்கலாம். பானி பூரியோட வாட்டர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கப் புதினா எடுத்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி இல எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. கொஞ்சம் ஜீரகத்தூள். அப்புறம் ஒரு ஸ்பூன் லெமன். லெமன் ஜூஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் salt போட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். ஒரு பவுல்ல கொஞ்சம் வாட்டர் எடுத்து இந்த மிக்சரை அதல போட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ணி இப்ப நான் வச்சிட்டேன். இப்போ வாட்டர் ரெடி. பூரியோட ஸ்வீட் சட்னிக்கு கொஞ்சம் டேட்ஸ் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் லெமன் சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கணும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த டேட்ஸை போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிஞ்ச் கொஞ்சம் salt போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் வெள்ளத்தை ஒரு தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா திக்கார வரைக்கும் நம்ம அதை கிண்டிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டுக்கலாம். இப்போ ஸ்வீட் சட்னி ரெடி. பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பூரிக்கு ஸ்டஃப் பண்ணுற மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு. பானிபூரி செய்கிறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவா, கொஞ்சம் salt போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி டைட்டாக மாவு பிசைஞ்சி வச்சுக்கணும். மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சு எண்ணெய் தடவிட்டு ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி ஒரு 1 hour இப்படியே வச்சுக்கலாம். 1 hour அப்புறம் அது ஒரு 2 போர்ஷனாக எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கட்டர் எடுத்து உங்ககிட்ட ஏதாவது மூடி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ரோலாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஒன்றா எடுத்து இந்த துணியில் கொஞ்சம் வச்சிடணும். இந்த மாதிரி ஆயிலில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கொஞ்சம் பஃபியாகவே வரும். இப்போது மினி பூரிஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பானிபூரிக்கு தேவையான பூரிஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் சட்னி, வாட்டர், மசாலா. இப்போது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பூரி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மசாலா வச்சு கொஞ்சம் ஸ்வீட் சட்னி வச்சு அதில் இந்த வாட்டர் ஊற்றி சாப்பிட்டா பானிபூரி ரெடி. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.